உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இன்றைய நாகரீக உலகில் வாழும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அதிகமாக சிந்திப்பது, தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள நினைப்பதுதான். அவர்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றியடைய வேண்டும், தன்னை நாடும் வீடும் பாராட்ட வேண்டும் என்ற கனவுகளோடுதான் வாழ்ந்து வருகின்றனர். இப்படியெல்லாம் கனவு காண்பது தவறில்லை. நீங்கள் கனவில் காண்பது அல்லது கற்பனை செய்யும் துறை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தொழில்துறை, விளையாட்டுத்துறை, வியாபாரத்துறை, இயல் இசை நாடகம், கதை, கட்டுரை, கவிதை, இப்படி எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் ஏற்றுக்கொண்ட துறையில் நீங்கள் முதன்மை ஸ்தானத்திற்கு வர வேண்டுமானால் அதற்கான உழைப்பும் மெனக்கெடலும் கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்றால் வெகு சிலர் மட்டுமே அதற்கு தயாராக இருப்பார்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை எதுவாக இருந்தாலும் அதில் மேன்மை பெறுவதற்கு என்ன வழிகள் உள்ளன என்பதை ஆழமாக சிந்தித்து அதற்கு தேவையான உழைப்பை அளித்து கொண்டே இருக்க வேண்டும். சிலர் இன்று சிறிய முயற்சிகள் சிலவற்றை செய்துவிட்டு நாளையே அதற்கான பலனை எதிர்பார்க்கின்றனர். அப்படி அவர்கள் எதிர்பார்த்த பலன் வராத பட்சத்தில் மனம் துவண்டு விடுகிறார்கள். இங்கு எது ஒன்றையும் பெறுவதற்கு முன்னால் அல்லது பெற்றவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகுந்த மனப்பக்குவம் தேவை. இன்று ஒரு விதையை நாம் பூமியில் விதைத்தால் அந்த விதை முளைத்து இலை விட்டு கிளை விட்டு பின் காயாகி கனியாகிய பின்னரே அதனை அறுவடை செய்ய முடியும். அதேபோல தொடர்ந்து நமது உழைப்பை கொடுத்து கொண்டே வந்தால் நாளடைவில் அதற்கான பலனை நாம் அனுபவிக்கலாம். அதை விடுத்து இன்று விதைத்துவிட்டு நாளையே அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏராளம். எது ஒன்றையும் தொடர்ச்சியாக மனம் தளராமல் முயற்சி செய்ய அது வெகு விரைவில் நம் வசமாகும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எந்த ஒரு செயல்பாட்டையும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்பக்குவத்தை விட்டொழிக்க வேண்டும். நம்மால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் எழலாம். இப்படிப்பட்ட சந்தேகங்கள் உணர்வு இல்லாத மனங்களில்தான் எழும். முதலில் உங்களிடம் உள்ள சந்தேகப் பேய்களை விரட்டுங்கள். நமது சந்தேகங்கள்தான் நம்முடன் கூடவே இருந்து குழிபறிக்கும் எதிரிகள். எனவே அந்த சந்தேகம் விரட்டப்படும் பொழுது உங்களிடம் அபரிமிதம் தானாகவே வந்தடையும். எனவே நீங்கள் உங்கள் சக்தியின் மீது நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கை. மன உறுதியும் மனதில் இருந்து எழும் இலக்குகளை அடைய வேண்டும் என்ற வேட்கையும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றை விரும்புவதற்கும் அடைந்து விடுவேன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் பல லட்சம் பேர் தோல்வியை தழுவுகிறார்கள். என்னால் முடியும் என்று நம்பும் மனிதர்கள் முடியாது என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. தற்காலிக தோல்விகளை கண்டு அவர்கள் துவண்டு போவதும் இல்லை. ஒவ்வொரு வெற்றியும் பல சறுக்கல்களை கடந்த பிறகே சாதனையாக மாறியிருக்கிறது. தாமஸ் ஆல்வா எடிசன் பல ஆயிரம் பரிசோதனைகளை செய்து தோல்வி அடைந்தார். பிறகுதான் பேசும் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். அதுபோல உங்களிடம் தளராத மனம் இருந்தால் நீங்களும் வெற்றியாளனாக விளங்க முடியும். வெற்றி கதவை திறக்கும் சாவி உங்கள் கையில்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே போகாமல் வெளியிலேயே நிற்கிறீர்கள். கதவுகளை திறந்து கொண்டு நீங்கள்தான் உள்ளே போக வேண்டும். வெற்றி முயற்சியினால்தான் வருகிறது என்பதையும் தோல்வி சோம்பலின் விளைவு என்பதையும் நாம் நினைத்து பார்ப்பது இல்லை. ஒருவேளை தோல்வி அடைந்துவிட்டால் அந்த தோல்விக்கு தங்களிடம் உள்ள எந்த குறைபாடு காரணமாயிருந்திருக்கக்கூடும் என்பதை கண்டுபிடித்து அந்த குறைபாட்டை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யவில்லை என்றால் அது உன்னுடைய தவறு. முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சி செய்ய தவறக்கூடாது. முயற்சிக்கு முன்னால் வரும் தயக்கம் வெற்றிக்கு பின்னால் வரும் மயக்கம். எனவே அந்த வெற்றியை அடைவதற்கு உங்கள் குறிக்கோள் எது என்பதை தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை அடைய நினைக்கிறீர்களோ அதை கற்பனை செய்யுங்கள். வள்ளுவன் தொடங்கி வாழும் பெரியவர்கள் வரை சொல்வது கற்பனை செய்யுங்கள் என்ற சொல்லைத்தான். மனிதன் 30 நாட்களுக்கு கூட உணவில்லாமல் வாழ்ந்து விடலாம், ஆனால் கற்பனை இல்லாமல் வாழ முடியாது. நமது கனவுகளும் கற்பனைகளும் நிஜத்தில் வரவேண்டுமானால் நாம் முயற்சி செய்யத்தான் வேண்டும்.
தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்றார் வள்ளுவர். வெற்றியின் மூலாதாரமே முயற்சிதான். முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, முடியும் வரை செய்வதுதான் முயற்சி. மனித முயற்சிக்கு தேவைப்படும் அடிப்படை விஷயங்களில் ஆற்றலும் ஒன்று. ஆற்றல் என்பது இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று, பௌதீக விதிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் பெறும் ஆற்றல். இரண்டு, அறிவின் துணையோடு ஒருங்கிணைத்து மேம்படுத்தும் ஆற்றல் என்று அதை வகைப்படுத்துகிறார்கள். அறிவின் துணையோடு மேம்படுத்தும் ஆற்றல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் இதை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு கருவியாக மாற்றி சீரமைக்கலாம், திசை திருப்பலாம், வேறு வடிவங்களாகவும் மாற்றலாம். ஆற்றலினால் சக்தி மண்டலத்துடன் மூளை இடைவிடாது தொடர்பை பேணி வருகிறது. இதன் உதவியினால்தான் சிந்திக்கும் ஆற்றல் பெறுகிறோம். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரிகிறார்கள். அவர்கள் அந்த வெற்றியை பெறுவதற்கு முன்பு சந்தித்த எண்ணற்ற தற்காலிக வீழ்ச்சிகளையும் தோல்விகளையும் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. உங்களுக்கு தோல்வி என்று ஒன்று ஏற்பட்டால் அந்த தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். அதோடு தோல்வியை மறந்துவிடுங்கள். அடுத்து வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கள். சில சமயங்களில் நமது ஆற்றல்கள் தடைபடுவதும் உண்டு. அதற்கு காரணம் நமது எதிர்மறையான செயல்களின் மூலம், அதாவது பணத்திற்காகவோ பதவிக்காகவோ பிறரை ஏமாற்றுவது, பொய் பேசுவது, யாரை எப்படி பழிவாங்கலாம் என்ற எண்ணங்கள் தோன்றும்போது நாம் நமது ஆற்றலை இழக்கிறோம் என்று உளவியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த வெற்றியை பெறுவதற்கு உங்கள் மனம் தயாராக இருக்க வேண்டும். உங்களின் மனதை தயார்படுத்துவது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல. முதலில் உங்களிடம் உள்ள பயம் என்னும் பகைவனை விரட்டி அடியுங்கள். இப்படிப்பட்ட பயம் உங்களிடம் இருக்கும் வரையில் ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட உணர்வு ஒருபோதும் செயல்படாது. எனவே எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் அப்படி சிந்திப்பீர்களேயானால் அதனால் எவ்வித நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படாது. உங்களுடைய ஆழமான நேர்மையான சிந்தனை ஆற்றலை நீங்கள் முடுக்கிவிடுவதன் மூலம்தான் உங்கள் வாழ்வை வளமையாக்குவதற்கான எண்ணங்கள் உங்களுக்குள் பிரவேசிக்கும். நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கத் தொடங்கிய முதல் நாளிலோ, முதல் வாரத்திலோ அல்லது எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்குள் பிரவேசிக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்தினால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். நாம் தேவகோட்டையில் கட்டிக்கொண்டிருக்கும் சிவன் கோயிலுக்கான சிலைகள் அருணகிரி பட்டினத்திலிருந்து எடுத்து வரப்பட்டது. மீதமுள்ள சிலைகள் அவிநாசியில் செய்து வருகின்றனர். அவற்றையும் கூடிய விரைவில் எடுத்து வந்தவுடன் சிவன் கோயிலுக்கான கும்பாபிஷேக பணிகள் எல்லாம் வல்ல ஈசன் அருளால் வெகு விமர்சையாக நடைபெறும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.